வணக்கம் ஐயா. ஏன் நம்ம அந்த அகப்போராட்டம் தான் முடிவுக்கு வந்துடுறேன் ஐயா. நான் சில நேரங்களில் வந்து புத்தி போராட ஆரம்பிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மனதோட இயல்போட நம்மளோட இயல்போட நம்ம வந்து பொருந்தி போகணும்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. அதை வந்து எதிர்த்து எதுவும் செயல்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. நான் சில நேரம் நம்மளோட இயல்பை எதிர்த்து புத்தி போராட ஆரம்பிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சனி ஞாயிறு ஒரு விடுமுறை நாட்கள் முடிச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், நல்ல புத்தகம் படிக்கிறோம், புத்தகம் படிக்கிறோம், வீட்டு வேலைகள் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துப்போம். ஆனா அந்த லீவ் நாள்ன்ற போது இயல்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமான ஒரு மைண்ட் செட் போயிட்டு, அதை படிச்சு ஒரு புத்தகம் படிக்கணும்னாலும் ஒரு கஷ்டத்தோட என்னடா, ஆனா மனம் வந்து வெறுக்குது, புத்தகத்தை படிக்காதான் நீ ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அதனால வந்து புத்தி வந்து இல்ல இல்ல நம்ம புக்கு படிக்கணும் முடிவு எடுத்துக்கலாம், நீ புக் படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மனதுக்கும் புத்திக்கும் ஒரு மாதிரி ஒரு போராட்டமாவே இருக்கு போயிட்டீங்கிறனால ஒரு பெரிய இழப்பு இல்ல, ஜெயிச்சதுனால பெரிய வெற்றியும் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் எடுக்க வேண்டாம். ஏன்னா எப்பவுமே நம்ம நினைச்சபடியெல்லாம் நம்ம மனசு வந்து கேட்கணிட்டு எதிர்பார்க்க கூடாது, செயல்படும். அதனுடைய இயற்கை அப்படிதான், புத்தி வந்து எப்பவும் புத்தி சொல்லிட்டு தான் இருக்கும், அதனுடைய இயற்கையும் அதுதான். இப்போ நம்ம முடியாம போகும்போது என்ன இருக்குன்னா ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான் வரும். இந்த கில்ட்டி ஃபீலிங் வேண்டாம், கில்ட்டி ஃபீலிங் தப்பானது, அதனால கில்ட்டி ஃபீலிங் தான் பிரச்சனையானது. கில்ட்டி ஃபீலிங்கே விட்டுருங்க, சரி இந்த தப்பு தான் பண்ணிவிடுவாங்கன்னு பண்ணிக்கிறது அவ்வளோதான். அது என்னன்னா ஐயா, மனம் பொருந்தி ஒரு செயலில் ஈடுபடுவோன்றப்போ அது வந்து அது நல்லா இருக்குங்க. விடுமுறை, அதாவது வேலை நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொல்றேன், ஒரு முடி எடுத்தோம்னா அது வந்து வேலை நாட்கள்ல ஒரு ஃபீல் இருக்கு. இன்னைக்கு வேலைக்கு போகணும், காலையில் 9 மணிக்கு 7 மணிக்கு எடுத்துக்கணும், 6 மணிக்கு எடுத்துக்கணும், வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு அந்த ஃபீல் இருக்கு, அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஒரு விடுமுறை நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் போயிடுது, லீவ் தான் ரிலாக்ஸ் இருக்கும் ஒரு மெட்டாலிட்டிக்கு ஒரு மைண்ட் செட் வந்து. ஆனா நீங்க நிறைய வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம புத்தி சொல்லுது, செஞ்சோம்னா நம்ம வந்து ஃபியூச்சருக்கு நல்லது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற போது அதை பார்த்தீங்கன்னா மனதுக்கும் புத்திக்கும் இருக்கும் போராட்டம் மாதிரி இயக்கங்கள் பல விதமான பயிற்சி முயற்சிகள் என்று சொல்லி வருஷக்கணக்கில் பயிற்சிகள் முயற்சிகளும் பண்ணி ஏதோ கிடைக்கும் ஏதோ கிடைக்கும் தான் பயிற்சி பண்ணுவாங்க. ஒன்றும் கிடைக்காம எந்த பயிற்சியும் பண்ண மாட்டாங்க. ஏதோ கிடைக்கும் கிடைக்கும் நிறைய டார்ச்சர் பண்ணி பண்ணும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய மைண்ட் செட்டே வேற மாதிரி மாறிடும். அப்போ அந்த மைண்ட் செட்டே மாறின பிறகு அவங்களுடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் நிதானமாக ஒரு பார்த்தாங்கன்னா ஒரு ஆன்மீகவாதி தான் இவர், அமைதியாக இருக்கிறார, பிரச்சனை இல்லாமல் இருக்கார, சாஃப்டாக இருக்கார், அந்த மாதிரி சொல்ற மாதிரி இவருடைய இயல்பே மாறி போயிடும். ஏன்னா நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணதுனால நம்ம அப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, எப்படியும் மாற வேண்டாம், இருக்கிறது அப்படி இருக்கிறதே நேரையா மாறிடுன்னு சொல்லிடுறோம். அதனால நம்ம வந்து நேச்சுரலாவே என்ன பொசிஷன்ல இருக்கோம் அந்த பொசிஷன்ல நேரையா மாறிடுறோம். அப்ப நம்ம இயல்புகள் வந்து எல்லாமே ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும் எல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்பதான் இருக்கும். அதனால எல்லாமே வந்து பர்ஃபெக்டா மாறிடும். ஞானம் இருக்கும் நமக்கு அர்த்தம் என்ன, மனசுல என்ன என்ன இருக்குதுன்னா ஞானம் அடைஞ்சாச்சுன்னா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நம்ம பெர்ஃபெக்ஷனோட தான் இருக்கணும், பெர்ஃபெக்ஷனாக இருந்தால் தான் ஞானம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு கலங்கலமாக அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. அதனால என்ன சொல்லுங்கன்னா, இப்போ மற்ற பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணி அவங்க ஏற்கனவே நம்மளை இது பண்ணி அதுக்கும் வயசும் ஆயிரும், நல்ல இது ஆயிரும், அதனால செத்து போய் தான் கிடப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இயல்புகளுமே ஒன்றும் வீரியமாக இருக்காது, எல்லா இயல்புகளுமே ஒரு மந்த நிலைக்கு போயிடும். இப்போ நாம அப்படி கிடையாது, ஒரு விகரோட நம்ம இருந்து நம்ம இது பண்ணும்பொழுது எப்போனாலும் ஞானியாயிடலாம்னு சொல்லும்போது என்னங்கன்னா நமக்கு நாமளே சண்டை போடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் சொல்லிக்கிட்டா போதும். எல்லாருமே ஞானிகள்ங்கிற ஒரு அளவில் வரும்போது மெல்ல மெல்ல எல்லாமே நம்முடைய இயல்புகளும் நல்லா மாறிடும். அது மாற்றம் இடம் இம்மிடியட்டா நமக்கு என்னன்னு சொல்லிச்சோம்னா பிரச்சனைகளுடைய இருக்கம் தளர்ந்ததை எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நமக்கு அதுவே நம்ம வந்து சரியா இருக்கிறோங்கிறத உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்திக்கணும்னா சூப்பரும் இதில் வந்து கொஞ்சம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து கடையில் போய் வாங்குறீங்க, வீட்டுக்கு எடுக்கணும்னா பொருள் சரியா இல்லை, டிஃபெக்டாக இருக்கு, அதேபடி நீங்கள் கடையில் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு பொருளை ஏவாங்க இருக்கிறீங்கன்னு வச்சு,
அது ஏலத்துல எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொருள் சரியில்லை ரிப்பேரா இருக்கு நான் திருப்பி தந்துடுவேன் திருப்பி கொடுக்க முடியாது. சட்டம் அப்படி இருக்கு. ஏலத்தினுடைய இதே வந்து குறை நிறைகள் இருக்கும், குறை நிறைகளோட நாங்க பொருளை வைக்கிறோம், வேணும்னா வாங்கிக்க ஏலம் கேட்டு வாங்கிக்க, வேணாம்னா கொஞ்சம் கட்டாயம் கொடுத்துடலங்கிற மாதிரிதான் ஆப்ஷன்ஸ் சேலே அப்படிதான், ஏலம் விற்பனைங்கிறது அப்படிதான். அதனால இப்ப நாம என்ன தெரியுதுன்னா இந்த ஆல் ஓவர் டிஃபெக்ட்ஸ் நாம வந்து ஞானம் அடைஞ்சிடறோம். டிஃபெக்ட்ஸ் இருக்குதான் செய்யும், நிறைய இதுகள் வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே எங்கேயோ ஒரு மூலைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், காலப்போக்கில் எல்லாம் ரிஃபைன்ட் ஆயிடும். அதனால நம்ம வந்து ரிஃபைன்ட் ஆகல, என்ன ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம். எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டது வேலையும் செய்யுது, அதையும் நம்ம கண்கூட பார்க்கிறோம், அதோட நம்ம திருப்தி அடையும். அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சினிமா படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் அவருக்கு வந்து ரொம்ப வீரியமா இருக்காரு. சரிங்களா, 20 வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கும்போது சொல்லிட்டு தான் எனக்கு எப்படியாவது சினிமா படம் எடுக்கிறேன், டேரக்டர் ஆகிறேன் இது வரைக்கும் டேரக்டர் ஆகல, சான்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆனால் அவர் வந்து விட்டுட்டு மறுவேலைக்கு போனதுக்கு அவருக்கு முடியல, அவருடைய இயல்பு வந்து தடுக்குது. அவங்க கிட்ட ஏன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக ஒரு ரெக்கார்டு இருக்குங்க, எப்படியாவது நான் வந்து ஜெயிக்கணும், ஏதாவது சினிமா மூவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த டைரக்ஷன் மட்டும் இல்லையா, நிறைய பேருக்கு சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது என்ன அடைஞ்சே தெரிவேன் அடைஞ்சே தெரிவேன்னு சொல்லிட்டு கெட்டியா புடிச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம வந்து அப்படிலாம் வேணா உனோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு உனக்கு என்ன தேவையோ அதை நீ பாத்துட்டு அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு போனா அதெல்லாம் இருந்துட்டு என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து அதை விட மாட்டேன்றாங்க. அது எப்படி அடைஞ்சிருவானுங்க, ஞானம் அடைஞ்சா டைரக்டர் ஆயிடலான்னு சொல்லிடுங்க. ஞானம் அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் அதை எவ்வளவு பாத்துக்கலாம். அவரு இப்ப அவர்கிட்ட சொல்லிருந்தேன், நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரே வழி ஞானம் அடையிறதான்னு சொல்லிருந்தேன். ஞானமாக மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும்போது எனக்கு அந்த காஸ்மிக் மைண்டுடைய ரிலேஷன்ஷிப் இருந்தா தான் நான் என்ன ஏற்றுக்கிடுவேன்னு சொல்லி டென்ஷன் போடக்கூடாது. எந்த கண்டிஷனுமே போடாம அன்கண்டிஷனா நம்ம மைண்டை ஏற்றுக்கிடும். காஸ்மிக் மைண்ட் ரிலேஷன்ஷிப் கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, அதை பத்தி ஒழி பண்ணுவோம். அவரோட கேள்விங்கய்யா, டேட் ஆகஸ்ட் 18th இருக்கும். ஆமாங்கய்யா, 18th முன்னாடி கூட ஒரு கொஞ்சம் கேள்வி
ஆமாங்க, ஆகஸ்ட் 18 தாங்க. அதுக்கு அடுத்தது வருதுங்க அது இல்லைங்க. ஆமாங்க, அது வந்து ஆகஸ்ட் 11 பாத்துக்கேன். ஆமாங்க, இது 8 இருந்து தொடங்குறோங்க, அது 11 வருதுங்க. 8 இருந்து தொடங்குறோம். ஆமா பேச்சுக்குத்தோட கேள்விங்க. ஸ்கிரீன் இருக்குங்க, நான் இந்த ஆர்டர்ல கேட்டுங்களே. ஆகஸ்ட் 20 இருக்குங்க. சரிங்க, பாக்குறீங்க 11. ஓ, அது திருப்பி இப்ப காப்பி பண்ணிருக்கீங்கயா? ஆ சரிங்க. ஆகஸ்ட் 10 ஒரு இங்கிலீஷ் கேள்வி இருக்குங்க, அதுல இருந்து நாம தொடங்கலாங்களா? இந்த முதல் கேள்வி படிக்கிறீங்களா? இந்த எந்த லைட் ஆஃப் பண்ணிருக்கேன். அதாவது என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சாச்சுன்னு சொல்லிச்சோமா, நமக்கு வந்து ஒரு கர்மா நிகழ் கர்மாவ ஏற்பட்டதுன்னா இது எதுக்காக ஏற்பட்டதுங்கிறது ஞானம் அடைஞ்சா தெரியுமா? கேள்வி கேட்கிறாரு. நம்ம ஒரு ஒரு உடல் சுகீனம் ஆயிட்டுங்கன்னா என்ன மருந்து சாப்பிட்டா அது வந்து விடுதலை அடையலாங்கிறதையும் நம்ம ஞானம் அடைஞ்சா தெரியுமா கேட்கிறாரு. அதே மாதிரி சிலவங்க குற்றவாளிகளுடைய மனசை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு அந்த ஞானம் வந்து கிடைக்குமா கேட்கிறேன். இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம சொல்லலை. நம்ம ஒரு இது வேற, அது வேற.
நாம வந்து நம்ம வந்து நம்மளை மாத்துறதுக்கு நம்மளுடைய இதுகள் வந்து இன்றைக்கு ஒரு பர்சனல் மேட்டர் தான் இருக்க முடியே, அடுத்தவங்களுக்கு நம்மளுடைய இதை வந்து இது பண்றதுன்னா அது நம்மளுடைய ஸ்கில்ல வச்சு நம்ம பண்றோம். ஞானம் அடைஞ்சதுனால நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அமானுஷ்யமான இதெல்லாம் நமக்கு கிடைக்குமாங்கிறது தான் கிடைச்சதுன்னு சொன்னாலுமே அது ஞானத்தோட லிங்க் பண்ண முடியும், ஞானத்துக்கு அதுக்கும் சொல்ல முடியும். ஞானம்ங்கிறதுடைய ஒரே டெபினிஷன் என்ன இருக்குன்னா நம்ம அகத்துல உள்ள ஒரு தானா வரக்கூடியதுல வந்து நான் இப்படி வந்திருக்கே போல இப்படி வந்தா பரவாயில்லையுன்னு சொல்லி நம்ம மனசு சரி பண்ணணுங்கிற ஒரு திரைவு மட்டும் இல்லாம மனசு நம்ம நேச்சுரலா இயற்கைக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடும். எடுக்க முடியுதா முடியலையேங்கிறது இல்லை, இயற்கையானதாங்கிற ஒரு நம்ம ஒரு அறிவுபூர்வமான ஒரு முடிவுக்கு வந்துடுறது தான் நம்ம ஞானம். அதனால என்ன இருக்கோம்னா ஞானம்ங்கிறது யார் வேணாலும் ஞானி ஆகலாம்ங்கிறது தான். ரொம்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் மாதிரி அது விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஸ்கில் அடையணும்னா அது நிறைய பயிற்சிகள் நிறைய டெக்னிக்கெல்லாம் கூட இருக்கலாம் அப்படி. அதனால அந்த மாதிரி இதெல்லாம் வந்தாச்சுன்னா அது ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னே அர்த்தம், ஏதோ சில பவர்ஸ் அடைஞ்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த பவர்ஸ் வந்து ஞானம்னு சொல்லலாம். அதே இதுல இன்னொரு கேள்வி வந்துருக்கு, அது தப்பு பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் 19 அடுத்து கேள்வி நான் கேக்குறேங்கய்யா. ஆகஸ்ட் 19 இருந்து நான் கேக்குறேங்கய்யா. 19 ஆமாங்க, நான் என்கிட்ட இந்த ஸ்கிரீன்ல இருக்குங்கய்யா. நான் இதுல பதினொன்றாம் தேதி போறேன் தெரியுதுங்களா? இந்த டேட்டுங்க 19 இருக்குங்க உங்களுக்கு, எனக்கு 18. சரிங்க, அப்ப உங்களுக்கு முதல்ல 18 தேதிங்க. இதுல இருந்து அப்படிங்களா? சரி, அப்ப இதை நீங்க இதுல மாத்தி பண்ணிக்கிடுவோம். பழைய தேவைப்பட்டா சரிங்க, கண்டி பண்ணுவோம், முடிச்சிடுவோம். சரிங்க, இந்த கேள்வி கேட்டுங்களா இல்ல? சரிங்க, இது ஆகஸ்ட் 18 பேச்சுமுத்து கேட்டிருக்காருங்க. வாழும் ஞானி ஐயா வணக்கம். நடைமுறை வாழ்வில் குடும்பம், நட்பு, சுற்றம் என ஒரு பிணைப்பு பந்தம் இயற்கையாக ஏற்பட்டு விடுகிறதே ஐயா. இதில் எதிர்காலத்தில் இழப்பு ஏதும் ஏற்பட்டால் தாங்கிக் கொள்ள முடியாத துன்பமாகி மாறிவிடுகிறதே. எனவே நிகழ்காலத்தில் அத்தகைய பற்று பந்தம் பந்தன வலையில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்க என்ன வழி, என்ன முறையை பின்பற்ற வேண்டும் ஐயா? இப்ப நம்ம வந்து எல்லா ஆக்ஷனையுமே வந்து அகம் புறம் பார்த்துக்கலாம். இப்ப இதுல வந்து அகம் ஏதாவது சம்பந்தப்படுதா புறம் சம்பந்தப்படுதாங்கிறத பார்க்கலாம். புறம் சொல்லிச்சோம்னா செயல்கள் சம்பந்தப்பட்டது, செயல்கள்ல நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யத்தான் செய்யணும். மற்றபடி அகம் சம்மந்தப்பட்டதா இருந்ததுன்னா நடந்து முடிஞ்சு போச்சுன்னா அதுல ரெக்டிஃபை பண்றதுக்கே ஒண்ணுமே இல்லைங்கன்னா அது அகம் தான். அது செய்யறதுக்கு ஸ்கோப்பே இல்லை, முடிஞ்சு போச்சது. அப்ப அந்த அகத்துலதான் அது வந்து அதனுடைய ரெசிபி மாதிரி அகத்துலதான் தங்கி இருக்கு. அப்ப அதுவுமே அகம்தான், முடிஞ்சு போனதுலாம் அகம்தான். இது எதிர்காலத்துல நீங்க இது பண்றாங்கன்னா எதிர்காலத்துல செயல்படும் போது செயலும் இருக்கு, அதே நேரத்துல அதுல வந்து அது அகத்துல எடுத்து போட்டு நடக்குமா நடக்காதான்னு சொல்லி குழம்பணும்னா அது அகமும் சேர்ந்தது. அப்படி எங்கெங்கெல்லாம் அகம் சேர்ந்ததோ அது ஃப்ரீயா விட்டுறேன். அது அதை சரி பண்ணணுங்கிற அவசியம் தான், தப்பு தான் இருக்கும். ஏன் இப்படி எனக்கு வந்திருக்குன்னு கேட்கக்கூடாது, வந்திருக்கு ரைட்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். செய்யறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அதை செய்யக்கூடாது. அதனால நம்ம வந்து மனசுல கவலையே வரக்கூடாதுன்னு சொல்லலாம், ஒரு நிர்ணயம்லாம் பண்ணணும். நம்ம எழுதுனாலும் அது நம்மளுடைய இயல்புல என்னென்னலாம் இருக்கோ அந்த இயல்புபடி மியூசிக் வரத்தான் செய்யும். என்ன மியூசிக் வந்தாலும் இயற்கையான மியூசிக்னு எடுத்துக்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்ல நம்ம
அது எல்லாமே இயற்கைன்ட்டு எடுக்கக்கூடாது, செயற்கை கலந்து தான் செய்யணும். அது என்ன ஸ்கோப் இருக்கோ அதுக்குள்ள மகிழ்ச்சியை பார்க்கணும். நன்றிங்க. அவரோட ரெண்டாவது கேள்விங்க, மதிப்புமிகு ஞானி ஐயா, மன வழி அறிவு வழி, சிந்தனை புத்தி வழி, நடைமுறை வாழ்வியலில் சதா புத்தி வழியில் இயங்க, புத்தியை எப்போதும் இயங்கு நிலையில் வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் ஐயா? இதுவுமே வந்து அகம் சம்பந்தப்பட்ட கேள்வியா தான் இருக்கு. அகத்துல வந்து அது அதுவா விட்டுருங்க, அது நீங்க எப்ப வேணாலும் செய்ய போட்டுன்னு விட்டுருங்க. நம்ம கவனம் வந்து புறத்துக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கான்னு மட்டும் பாருங்க. அகத்தை பொறுத்தளவுல இயற்கையான என்ன இருக்கோ அந்த மாதிரி விட்டுறாங்க. அது இப்படி இருந்தா சரி நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைச்சோம்னா அது போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்றோம். நல்லா அது என்ன வேணாலும் இருந்து போட்டோம், எப்படி வேணாலும் இருந்து போட்டோம். நமக்கு ஸ்கோப் என்னங்கன்னா புறத்துக்கு மட்டும்தான் ஸ்கோப்பே இருக்கும். அகத்தை பொறுத்த அளவுல நம்ம இதுவரைக்கும் நல்லாம பேச்சு பேச்சு பண்ணிருக்கலாம், இதுவரைக்கும் பண்ணதோட நம்ம படிக்க வேண்டியதான், அதை படிக்க வேண்டியதுதான். அவ்வளோ வேற ஏதாவது பண்றோம்னு பயிற்சிகள், அதுக்காக பயிற்சிகளே பண்ண வேண்டாம்னுட்டு அர்த்தம்ல. பயிற்சிகள் பண்ணினாலுமே கூட அது ஏதோ டைம் பாஸிங்காக பண்ணிருக்கோம், அது ஒரு இந்த மாதிரி ஒரு நிரந்தர தீர்வுக்காக பண்ணணும். நன்றிங்க. அடுத்த கேள்வி ரவிச்சந்தர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க, பதஞ்சலி யோகம் 8 படிகள் கடந்து சமாதி நிலையை அடைய கூறுகிறது, மேலும் புத்தர் ஜேகே போன்றவர்களும் சாதனைகளை செய்து கடை நிலையில் முக்தி தானாகவே அமைந்தது, கர்மா தியரி இஸ் நாட் கோயிங் டு ஆக்ட், நிஷ்காமிய கர்ம நிலை தேவையா, சஞ்சித கர்மா கணக்கை பற்றி கவலைப்படாமலேயே இருக்கலாமே, அறிவுரை தேவை. இது சமாதி நிலைக்கும் இதுக்கு என்ன சொல்றாரு? அதாவது சமாதி நிலைங்கிறதெல்லாம் அது வேற, அதெல்லாம் யோக பயிற்சிகள்ல எத்தனை விதமான நிலைகள் எத்தனை விதமான அனுபவங்களை நம்ம அடையலாம், அது வேற விஷயம். முக்திங்கிறது வந்து இப்ப ஜேகேக்கெல்லாம் வந்ததுன்னு சொல்லுங்கன்னா அவரு வந்து அதுக்கு முன்னால பண்ணிருக்கிறாரு, பண்ணதுக்கு அப்புறம் முக்தி ஏற்பட்டிருக்கு. இப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னே அவசியம் இல்லை. முக்திங்கிறது நம்மளுடைய இயற்கையான நிலை தான், அதை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஞானம் மட்டும் நம்ம அடையணும். ஞானம்ங்கிறது என்னங்கன்னா நமக்கு உள்ள ஒரு வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிறது தான் ஞானம். அதுவும் ஒரு பயிற்சி முயற்சிகளால் அவர்தான் ஒன்றும் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், உள்ள ஒரு வேலையும் இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா அதுக்கு தான் ஞானம் வரும். இல்லை எனக்கு வேலை இருக்குங்கன்னா அது யோகாவுக்கு போனோம்னா வேலை இருக்குது. யோகா பண்ணோம்னா சில அனுபவங்கள் அடையணும், சில நிலைகள் அடையணும்னா யோகா பண்ணணும். சஞ்சித கர்மாங்கிறது எல்லாம் அந்த கர்மாவை பொறுத்த அளவுல நினைச்சோம்னா சஞ்சித கர்மாங்கிறது இது எல்லாமே வந்து மனசளவுல நீங்க ஃப்ரீயா செயல்பட்டுக்கீங்கன்னா அதுவே நமக்கு போகும், அது நிஷ்காமிய கர்மாவா நம்ம செயல்பட மாதிரி. ஆனா அதே நேரத்துல அது நிஷ்காமிய கர்மாவா செயல்பட்டதுனால நம்முடைய கணக்குகளை தான் அப்படியே இதாயிருமான்னு அர்த்தம். எந்த கர்மா வந்தாலும் நீங்க நிஷ்காமியமா நீங்க செயல்படும் பொழுது அது உங்களுடைய உங்களை பொறுத்த அளவுக்கு உங்க சுதந்திரம் பாதிக்காம இருக்கும். அதுக்காக சூழ்நிலை வந்து கர்மா நிர்வாகம் பண்றதுனால சில சூழ்நிலைகள், தேவையான சூழ்நிலை வரலாம், தேவையில்லாத சூழ்நிலைகள் வரலாம், நம்ம அஃபெக்ட் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். அதெல்லாம் வந்து நம்முடைய சஞ்சீத கர்மாவில இருந்து வரக்கூடியது. இப்ப அந்த சஞ்சீத கர்மாவை நம்ம கணக்கு எல்லாம் முடிச்சுதான் பிறப்பு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பிறப்பு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம்னா கர்மா எல்லாம் நம்ம தன்னாலே ஒதுங்க, நம்ம பிறப்பு எடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. வேணும்னா பிறந்துக்கலாம், வேண்டாம்னா பிறக்காம இருக்கலாம். பிறந்தா கர்மா ஏதாவது பிறப்பான் செய்யும். மற்ற கர்மாவா இருந்தாலும் இப்ப நம்ம நிஷ்காமிய கர்மாவுக்கு போயிட்டோம்னா கர்மா பத்தி ஒரி பண்ண வேண்டியது இருந்துட்டு போட்டும் போது நாம என்ன பண்ணணும்ங்கிறது எல்லாமே வந்து கடைசி பேருந்துன்னா அகம்புறம்ங்கிறதுல தான். அகத்துல நம்ம எப்பவும் ஃப்ரீயா விட்டுட்டோம்னாலே எல்லாமே ஒரு பிரச்சனை எதுவும் இல்லாத ஒரு மேட்டரா மாறி. நன்றிங்க. அடுத்த கேள்வி வெங்கட்ரமணி சென்னையில இருந்து கேட்டிருக்காருங்க, Nowadays, there is advice all over that if you have to achieve something in life, then dream about it. Dream as you have attained it, then the cosmic power will satisfy your desire automatically. How do you see this?
இஸ் இட் நாட் மனோலயா விச் கான்ட்ரடிக்ட்ஸ் டு அவர் பிலீஃப்? ப்ளீஸ் கிளாரிஃபை. அதாவது இந்த சீக்கிரட்டுங்கிற புக்கில் அப்படிதான் அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு எதை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்ச மாதிரியே நீங்கள் கனவு காணுங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்கு. ஆனால் என்ன சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் வந்து அப்படி நீங்கள் உண்மையிலேயே ஒன்றை ஒன்றை விரும்பி அதை அடையிற மாதிரிலாம் நினைச்சிங்கன்னு சொன்னால் அது மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகும். ஆர்வம் அதிகமாயிட்டுங்கிறனாலே என் ஆர்வம் உங்களை செயல்பட வச்சு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க அவ்வளோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே செயல்படவே வேண்டியதில் கனவு மட்டும் நல்லா போகுங்கிற மாதிரி தான் அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. அது கனவுல தான் அது அடையப்பட்டு வரும். கனவுல அடையிறமா இருக்கக்கூடாது. கனவுக்கு அதுக்கு கனவுக்கு சம்பந்தமாக போயிடும். கனவுல அடையிற மாதிரி இருக்கலாம். அதனால இயற்கையை என்ன பண்ணிடுவோங்கன்னா, சரி இவங்க கனவுலே அடைஞ்சுதான், அவங்களுக்கு கனவுல கொடுக்க வேண்டாங்க கூட படிப்பு பண்ணிடலாம். அதான் நம்ம வந்து கனவுக்கு வந்து அது முயற்சியை தோன்ற மாதிரி இருந்தா தான் சரி. நன்றிங்க. ஐயா, முந்தைய தலைமுறையில் குழந்தைகள் தவறு செய்தால் எடுத்து சொல்வார்கள், கேட்கவில்லை என்றால் அடித்து விடுவார்கள். ஆனால் குழந்தையை கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ண முயல்கிறார்கள். எவ்வளவுதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஆன்டி சோஷியல் ஈடுபடும் குழந்தைகளை எப்படி சரி செய்வது ஐயா? ஐயா, நான் சில க்வெஸ்சனை வந்து இந்த காப்பி பேஸ்ட் பண்ணங்க ஐயா. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கேள்வி வந்திருக்குங்க? ஆமாங்க, அது ரிப்பீட்டட் க்வெஸ்சன் இன்னொருத்தர் மெசேஜ் போட்டிருக்காருங்க. ஆமாங்க, அது அவர் முதல்லயே கேட்ட கேள்வின்னு யாரோ சேம் க்வெஸ்சன் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாங்க, சேம் க்வெஸ்சன் ரிப்பீட் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க, அப்புறம் அது சேம் க்வெஸ்சன் தாங்க ஆக்சுவலி. அதனால அந்த கேள்வி நான் இது பண்ணேன். திரும்பி கேக்குறதா கூட கேட்கலாங்களே, கேட்கலாங்க. இல்லைங்க, அதாவது அவரோட கேள்விய இந்த ராஜகுரு அப்படிங்கிற ஒரு சேம் க்வெஸ்சன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காருங்க. ஆமாங்க, அது வேற கேள்விங்க. தலைமுறைகள் குழந்தைகள் தவறு செய்வார்கள் எடுத்து சொல்வார்கள், கேட்க அடித்து விடுவார்கள். ஆனால் குழந்தையை கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ண முயல்கிறார்கள். எவ்வளவுதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஆன்டி சோசியலில் ஈடுபடும் குழந்தைகளை எப்படி சரி செய்யறது? இது வந்து குழந்தைகள் வந்து ஓரளவு நல்ல கேரோட இருந்தாலே அவங்க ஆன்டி சோசியல் அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. ஏதோ வகையில் அவங்களுக்கு கேர் போதுமான அளவுக்கு இல்லாம இருக்கிறதுதான் அர்த்தம். ரெண்டாவது, பேரண்ட்ஸுமே அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளவங்களா இருந்தா என்ன அவங்க கேர் பண்ண முடியாது. அவங்க அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அவங்க கேர் எடுத்து விடுவாங்க. அதனால ஆன்டி சோசியல் எலமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, சமுதாய அமைப்புமே சில இதுகளை என்கரேஜ் பண்ணது. பிறகு சிலவங்க நல்ல கேரா இருந்தாலுமே கூட இவங்களுமே சில கருத்துக்களுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த கருத்துக்களுமே கூட ஆன்டி சோசியலாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணிக்க வேண்டிய, நமக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அதை நம்ம நல்லதா பண்ணணும். சரி, கையில இருக்கிறத நல்ல முறையில செயல்படுத்த வேண்டியதுதான். இருந்தாலும் இப்ப ஆன்டி சோசியலா மாறுவாங்களா மாற மாட்டாங்களா நமக்கு திட்டமிடமே அவசியம் இல்லை. நாம வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன், நம்ம நல்ல கண்காணிப்பு, நல்ல எஜுகேஷன் கொடுக்கறது நம்ம கடமை. அது ஒழுங்கா செய்யணும். அதுல ஒருத்தர் ஆன்டி சோசியலா வர்றதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். பேரண்ட்ஸுடைய கேர் மட்டும்தான் நிட்டு எடுக்க முடியாது. பல ரீசன்ஸ்
சரிங்க. அடுத்த கேள்வி போலாங்க. சரிங்க சரிங்க. ஐயா இது பேச்சுமுத்து ஐயா கேட்ட கேள்விங்க, செப்டம்பர் 1 நினைக்கிறேன். வாழும் ஞானி ஐயா, பரம்பரை தன்மை காரணமாக தைராய்டு சுரப்பி, இன்சுலின் சுரப்பி, மூளை சுரப்பி போன்ற ஹார்மோன் குறைபாடுகளுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த குறைபாடுகள் காரணமாக எண்ணங்கள், உணர்வுகள், சிந்தனை, மன அறிவு, ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதால் இதற்கு மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஸ்ரீ பகவத் அவர்களின் கண்டுபிடிப்பான ஞான புரிதலும் விடுதலையும் சாத்தியமான பின்னரும் இத்தகைய மருந்து மாத்திரைகள் உட்கொள்வது அவசிய தேவையாக உள்ளது. அவற்றை உட்கொள்வதை நிறுத்தினால் உடல் மன ஆரோக்கிய நிலை பாதிக்கப்படுகிறது. எனவே இத்தகைய மருந்து மாத்திரைகள் தவிர்க்க முடியாத அவசிய தேவையாக உள்ளது ஐயா. இத்தகைய மருந்து சிகிச்சை மனப்பிரச்சனையா, அக மனப்பிரச்சனையா அல்லது உடல் அவய புற பிரச்சனையா? ஸ்ரீ பகவத் ஞானத்தில் எவ்வாறு இதனை வகைப்படுத்த வேண்டும் சற்று தெளிவுபடுத்துங்கள் ஐயா. இதை நம்ம புறப்பிரச்சனையா தான் எடுத்துக்கணும், புறநல சம்பந்தமா தான் எடுத்துக்கணும். இது ஒரு 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 சிச்சுவேஷன் தானே, நம்ம மன உடல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருது, மாத்திரை எடுக்கிறோம், மாத்திரையினாலையும் கூட உடல் மனசு உடலை கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு. பட் இருந்தாலுமே என்னன்னா, இது நம்ம செயல் அளவுல நம்ம சரி பண்ணி எதை ஒரு இதை பண்றது தானே. ஏன்னா இது அது போக்கில் அது எப்படினாலும் எனக்கு போட்டுன்னு விட முடியாது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உடல்ல வந்திருக்கிற பிரச்சனை இருந்தால் எதுவும் போட்டுன்னு விட முடியாது. இப்ப அதுல வந்து அதேமே ஒரு சில ஒரு தெரப்பி மாதிரி சிலதுக்கெல்லாம் பண்றது இருக்கு. இப்போ உடல்ல ஒரு வலி ஏற்பட்டுச்சுன்னா வலியை கூட உதவிகரமா தான் வந்துருக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த வலியை கூட குணம் கொடுத்துருவாங்க, ஆற்றல் உடச்சு வந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு தெரப்பி மாதிரி எடுத்துக்கிட்டோம்மா. அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நீங்க எல்லாத்தையுமே ஒரு செயற்கையா எடுத்து அதை நம்ம சரி பண்றதுக்கான உபாயங்களை பண்றது. அலோபதிக் மெடிசன் தான் வேணுங்கிறது இல்லை, வேற சில மெடிசின்ஸ் கூட எடுத்துக்கிடலாம். எத்தனையோ நேச்சுரலான சில தெரப்பிகளே நல்லா இருக்கு அப்படி போகலாம். பட் இருந்தாலும் நீங்க அதை வந்து அட்டன் பண்ணி ஆகணும், ஃபீல் பண்ணி ஆகணும். நன்றிங்க. அடுத்தது ஒரு 5 கேள்வி இருக்குங்க, மதி அழகன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு. இது வேற ஒரு குரூப்ல கூட வந்துச்சுங்க, இந்த குரூப்லயும் வந்துச்சு. மதியழகன் அவங்க ஒரு 5 கேள்வி இருக்கீங்க. முதல் கேள்வி, இறந்த பிறகாவது ஆத்மா சுதந்திரம் பெறுமா, இல்லை இங்குள்ள நிலைதான் எனக்கு அங்குமா? நீங்கள் தான் விளக்க வேண்டும். அதாவது ஆன்மாங்கிற கான்செப்டோட நம்ம மனசு தான், ஆன்மாவுக்கு பிரச்சனையே கிடையாது, மனசுலதான் பிரச்சனை. இந்த மனதுங்கிறது இப்படி இந்த பாடியை விட்டு இப்ப இருக்கும் அந்த மனம் வந்து கண்டினியூ தான் செய்யும், இதே இருக்கிற ஸ்டேட்டஸ் தான் கண்டினியூ. இங்க வந்து என்னன்னா, இப்ப உங்களுக்கு உதாரணமா ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடணும்னு இருக்குன்னா நீங்க சாப்பிட்டுடலாம். அங்க நீங்க கூல்ட்ரிங்க் சாப்பிடலாமா நீங்க நினைச்சேன்னு கூட சாப்பிட முடியாது, அதனால அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால சிலது வந்து நம்ம உடலுடைய தேவை அதுக்கு ஏற்படும், உடலுடைய தேவை ஏற்படும் பொழுது ஒரு உடல் எடுக்கக்கூடிய ஒரு ஆசை இதெல்லாம் வரும்பொழுது ஒரு உடலுக்கு போக வேண்டியது பண்ணணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பாடியில ஒரு அனுபவங்கள் ஒரு அந்த இதெல்லாமே கிடைக்காது. பாடியில அனுபவம் வேணும்னா பாடி எடுக்க வேண்டியதான். இது மற்றபடி இது கண்டினியூ ஆகி தான் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட கண்டினியூ. நன்றிங்க. இரண்டாவது கேள்வி, இங்கு பாகுபாடு காட்டுவது போல் இறந்த பிறகும் பித்ருலோகத்தில் இவர் அமைச்சர், இவன் கூலி என பாகுபாடு காட்டுவார்களா என்ன? பாகுபாடு காட்டுவார்களானால் ஏழைகளுக்கு எப்போதும் நரகம் தானா? சொல்லுங்க. Mm-hmm.
அவரோட அடுத்த கேள்விங்க, குரானில் ஆத்மாவுக்கு அது தாங்கும் அளவுக்கு மட்டுமே சோதனை அளிப்போம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நானோ இந்து, நான் எங்கு போய் நியாயம் கேட்பேன்? ஆத்மாவுக்கு அது தாங்க முடியாத அளவுக்கு சோதனைகள் அளிப்பார்களானால் தற்கொலை தான் தீர்வா? ஆத்மாவுக்குதான் தற்கொலை பண்ண முடியாது, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, வரைக்கும் தற்கொலை பண்ண முடியும். மனசுங்கிறது தான் கொஞ்சம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதாவது பாடி மூலமா தான் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். பிரபணம்னா தாங்க முடியாத சோதனைக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு, அனுபவம் வந்துனாலே ஏதோ தாங்கக்கூடிய அம்சத்துல தான் இருக்கு. சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும், மனசளவுல வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே கூட அது வந்து ஒரு வகையான ஒரு செகண்டரி அம்சம் தான் இருக்கு. பிரைமரி அம்சம்ன்றது பாடிலி, அது அதனால வரக்கூடிய உபாதைகள் நம்ம நம்ம பாடியோட இருக்கும் பொழுது பாடிலே அனுபவங்கள் வந்து இன்பமும் அங்கதான் வருது, துன்பமும் அங்கதான் வருது, கஷ்டங்களும் பாடி மூலமா தான் வருது, துன்பங்களும் பாடி மூலமா தான் வருது. அதாவது நம்ம ஃப்ரீயா விட விட அந்த துன்பமும் கூட குறைஞ்சிடும். ஒரு புறா அடிபட்டு வீழ்ந்தாலும் நாம் இரக்கத்தோடு அதற்கு உணவு தண்ணீர் கொடுத்து சிறிது நாளில் வானத்தில் பறக்க விடுவதில்லையா? மனிதன் ஒருவன் சோதனைக்குள்ளாகும் போது கருணை கடவுளர்களான புத்தர், இயேசு, நபி பெருமான் இவர்களால் எப்படி தங்களால் இதில் சம்பந்தப்படுத்தி கொள்ளாமல் வேடிக்கை பார்க்க மட்டும் முடிகிறது? இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில வேடிக்கை பார்க்காம இருந்ததுனாலதான் அவங்க ஏதாவது அவங்க அதை சொல்றாங்க, ஏதாவது வழிமுறை சொல்றாங்க, அதை வந்து எப்படி விட்டு சொல்றது. அவங்க வேடிக்கை பார்க்கறவங்களா இல்லையா வேற அது சொல்றவங்க, நம்மளுடைய தெரியாத ஞானிகள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்திருக்கலாம். இவங்க வேடிக்கை பார்க்காம இருந்ததுனாலதான் அவங்க அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் வழி நடத்தணும். உபதேசங்கள், ஞானங்கள், மதங்கள் இதெல்லாமே வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு கொஞ்சம் களத்துல இறங்கினதுனாலதான் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அதனால லாபம் வருது, நஷ்டமும் வருது. பட் இருந்தாலும் கூட அவங்க ஏதோ ஒரு கீழ இறங்கிதான் வேலை செய்யும். சரிங்க, நன்றிங்க. இதை பத்தி எனக்கு ஒரு கேள்விங்க. அப்போ இந்த கேள்வி கேட்கறவரோட மனது எப்படி இருக்குன்னா, இப்போ அவங்க ஏதோ வானத்துல உட்கார்ந்துட்டு நம்மளெல்லாம் பாக்குற மாதிரி இருக்குதுங்க. அப்போ இப்ப ஏன் வந்து நம்மளை அவங்களை சம்பந்தப்படுத்தி வேடிக்கை மட்டும் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதுங்க. அதாவது இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா, இப்போ புத்தர், இயேசு, நபி பெருமான், அவங்க வந்து இப்ப நம்ம இப்ப இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா இது அவங்க மேல இருந்து வேடிக்கை தான் பாக்குறாங்களா, இல்ல ஏன் ஓடி வந்து நம்மளுக்கு உதவ மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? சூப்பர்விஷன் தான். சரி, இருந்தாலும் அவருக்கு அதான் கேட்க தோணி இருக்கு. நன்றிங்க. அவரோட கடைசி கேள்வி, இந்த உலகத்தில் உண்மை நேர்மைக்கெல்லாம் இடமில்லை என்று தெரிகிறது. நான் தான் ஏமாந்து விட்டேன், நான் ஏமாந்தவனாகவே இருந்து விட்டு போகிறேன். மனம் நிம்மதியை நாடுகிறது, எந்த புனித நூலிலிருந்தும் நான் அதை பெற முடியாதே, நான் என்ன செய்வது? நம்ம வந்து நம்ம கான்செப்டுக்கு இந்த கேள்விக்கும் சம்மந்தமே இல்லை. இப்ப நீங்க வந்து நம்ம கான்செப்ட புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்க ஏதோ சுத்தி வளர்ச்சி இங்கேயோ வர்றீங்க. மற்றபடி என்னன்னா, மனசு வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சுன்னா மனசு அதுவே அதை சரி பண்ணிக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது வந்து ஏமாந்துட்டோம் வச்சுட்டோம்னா, செயல்களை பொறுத்தளவுல நம்ம ஏமாந்துட்டோம்னா ஏமாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும், அல்லது நம்ம வந்து அது வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும். மனசை சரி பண்றதுக்கு வேலையே கிடையாது. வேலையே இல்லாத இடத்துல ஒரு வேலையை கிரியேட் பண்ணாங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. அதனால அது வேலையே இல்லை. அப்படியே விட்டுட்டீங்கன்னா தன்னாலே சரியாயிடும். ஏன்னா மனசுங்கிறது மொமெண்ட்ரி. மொமெண்ட்ரியா இருக்க ஒன்னா வந்து பெர்மனண்டா இருக்கணும்னு இருக்கிற மாதிரி அதை சரி பண்ணி பெர்மனண்டா நல்லா வச்சுக்கலாம்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான்
அந்த நமக்கு வேலையை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். மனசுங்கிறது மூமெண்ட், ஒவ்வொரு கணத்துக்கும் கணம் புது புது மனசு தான் வருது. அந்த பழைய மனசெல்லாம் துறப்படுறங்க, புதிய மனசு வருது, அந்த மனசு வரவே இருந்தாலும் அது எல்லாமே அது ஒரு ஆறா மாறிடும். அகங்கிறது ஆறா தான் இருக்கணும், அது தேங்கின குளமா மாறுது. நம்ம என்னன்னா அது ஒரு பெர்மனண்டா நல்லா வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி அது வந்து தேவையில்லாத ஒரு முயற்சிக்கு போயிடுது, தேவையில்லாத பிரச்சனையும் கிரியேட். அகத்தில போட்டுருங்க, அகம் புறம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிறது. அகம் ஏன்னா அங்க ஒண்ணு நம்ம ஒரு இடத்துல செய்யறதுக்கு இடம் இருக்கு, ஸ்கோப் இருக்கு, ஒரு இடத்துல செய்யறதுக்கு ஸ்கோப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேவையில்லாததையும் செய்யணும்னு நினைச்சிட்டோம்னு தெரியுதுன்னா அகத்தையும் புறம் மாதிரி நினைச்சிடும். அகத்துலயும் ஏதோ வேலை இருக்கு, அது சரி பண்ணா எல்லாமே நல்லாயிரும் மாதிரி அகத்தை சரி பண்றதுக்கு இதை செஞ்சா சரியாயிருமா, அதை செஞ்சா சரியாயிருந்தா அது சரியாவே ஆக வேண்டாம். அதனால அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அது எல்லாமே முடிஞ்சு போயிடும், முடிஞ்சு போனது சரி பண்ணியே முடிச்சு அனுப்புறது அளவுக்கு கூட அந்த ஸ்கோப்பே இல்லை. ஸ்கோப்பே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி தேவையில்லாத முயற்சி பண்ணணும். அதனால அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலமா தான் அந்த லிபரேஷன் கிடைக்கும். நன்றிங்க. அடுத்தது எஸ்டிகே அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஒரு மூணு கேள்வி இருக்குங்க. முதல் கேள்வி, ஐயாவுக்கு வணக்கம். என் கருத்து சரியா என்பதை தெளிவுபடுத்த வேண்டுகிறேன். நமக்கு எண்ணங்கள் வருவது போல்தான் உணர்வுகள் வருகின்றன. அந்த எண்ணத்தை நாம் சிந்திக்கும் போது மட்டுமே உணர்வு உணர்ச்சியாக மாறுகிறது என்பது சரியானதா ஐயா? எண்ணங்கள்ல இருந்தா உணர்ச்சி வருது, எண்ணங்கள் வந்து உணர்ச்சியை தூண்டிடுறது, உணர்ச்சி ஒரு பாம்பு பத்தி ஒரு பயமும் சேர்ந்து வந்துடலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு ஆபத்தியா இருக்கணும்னு அதே மாதிரி ஒரு பதற்றமும் வந்துடலாம். அதெல்லாம் வந்து ஒண்ணும் எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணிவிடும். ரெண்டு லிங்க் தான் ஆயிடுறது. அப்படி இருந்தாலும் முதல்ல எண்ணங்கள் தான் வரும், எண்ணத்து மூலமா தான் உணர்ச்சி வரும். வெறுமனையே உணர்ச்சிகள் வராது. உணர்ச்சிகள் வந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் உணர்ச்சி வந்த மாதிரி கூட தெரியலாம். இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அது எதையோ ஒண்ணு ட்ரிகர் பண்ணிருக்கோங்கிறது கண்டுபிடிச்சிடும். நன்றிங்க. அவரோட ரெண்டாவது கேள்வி, நமக்கு ஒரு நாளில் ஏற்படுகின்ற பல்லாயிர எண்ணங்களும் கூடவே பல்லாயிர உணர்வுகளையும் ஏற்படுத்துகின்றனவா? உணர்வுகள் இல்லாமல் எண்ணங்கள் மட்டும் தோன்றுமா? இரண்டும் ஒன்றையொன்று சார்ந்துதான் தோன்றுமா? நன்றி. எல்லாமே ஒன்னொன்று சார்ந்துதான் இருக்கு. எண்ணங்கள் வந்து சில எண்ணங்கள் வந்து உணர்வுகளை கிரியேட் பண்ணாம இருக்கலாம். உதாரணமா நீங்க கனவு கண்டீங்கன்னா சில கனவுகள் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துற கனவுலாம் இருக்கலாம். சில கனவுகள் உங்களுக்கு நினைவுக்கே வராதபடி மறுபடியும் மறைஞ்சு போகவும் போயிடலாம். அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள்லயுமே இந்த மாதிரி பல தாரதமியங்கள்லாம் இருக்கு. சிலது வந்து உங்களை எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணும், சில எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணாது. கிரியேட் பண்ணாதான் ஏன் இருந்த மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுல கூட இருக்காது. ஃபீல் பண்ண முடியாதபடி ஏதோ லைட்டா ஏதாவது இது பண்ணிட்டு போயிட்டோம்னா அது உணர்வு மாதிரியே தெரியாது. அது கூட இருக்கு. நன்றிங்க. அவரோட கடைசி கேள்வி, ஐயாவுக்கு வணக்கம். தங்களுடைய நிர்விகற்ப தியானத்தில் இந்த நான் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலேயே இருக்க சொன்னீர்கள். நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் நான் என்பதில் தான் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறேன் என்பதை எவ்வாறு உறுதி செய்வது? இந்த தியானத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஐயா. நன்றி. அதாவது நான்ங்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே நான்ங்கிறது தெரியுது. இந்த நான்ங்கிறதுக்கு எப்போ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிச்சோம்னா இந்த நான்க்கு வந்து ஒரு கிரேட்னஸ் நம்ம கொடுத்தாங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒன்னா இருந்துச்சோம்னா நம்ம கவனம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்காக போயிடும். அதனாலதான் வந்து இந்த நான்கிற அப்சல்யூட் ரியாலிட்டியே வந்து நான்கிற உறவுலதான் வெளிப்படுது. அது மாதிரி அது வந்து பயிற்சிக்காக அப்படி ஒன்னு எடுத்துட்டா தான், ஒரு கருத்தை நம்ம வச்சுக்கிட்டா தான் அது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். அதாவது நம்ம பயிற்சிக்கான ஒரு அம்சங்களா எடுத்துக்கணும். இது வந்து நம்ம ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து நான்கிற உணர்வுல கவனம் வேணும்னு சொல்லிட்டோம்னா இந்த நான்கிறதுல கடவுளே நான்கிற உணர்வுல வந்துருக்கு. இந்த மாதிரி உதாரணமா இப்ப நம்ம வீட்டு வாசல நின்றுட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் போனாருன்னா அது தினமும் போய் நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம அதை கவனிக்காம கூட நம்ம ஏதாவது ஒன்னா பேசிட்டு இருக்கலாம், அது ஏதாவது எங்கேயாவது வேற ஏதாவது வேலையில இருந்துட்டு இருக்கலாம்.
இப்ப அதே நேரத்துல இப்ப இந்த இந்தியாவுக்குள்ள பிரதமரே அதுல போறாரு, தெருவிலேயே போறாருன்னு வச்சுருக்கோம். என்ன மாதிரி அவர் தானே போறாரு, நம்ம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம் இருக்க மாட்டோம், நம்ம அறியாமலே கவனம் அவர் மேல போயிடும். இப்ப அந்த மாதிரி நான்கிற உணர்வு தான் வந்து ஒரு அப்சல்யூட் ரியாலிட்டி இருக்கிறதுலே உயர்த்தமான உண்மையான அர்த்தம். அந்த கடவுளே நான்கிற உணர்வுல வெளிப்படுறாருங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு ஒரு கான்செப்ட் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா நேச்சுரலா நம்ம கவனம் அதோட அதை நோக்கி போயிடும். அதனால அந்த கவனத்தை அதை ஈர்க்கிறதுக்காக அப்படி ஒரு உபாயம் இருக்கிறோம். நன்றிங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த பழைய கேள்வி கேக்குறீங்க, இது முதல்ல கேட்டதுன்னு தெரியல. ராஜேஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க, தேவையான செயல் செய்ய ரிமைண்டர் போல முதலில் எண்ணம் வருகிறது, உடனே இப்போது செயல் செய்ய வேண்டாம் என்பது போல ரெசிஸ்டன்ஸ் உணர்வு எழுகிறது, விளைவு செயல் நடப்பதில்லை. செயல் செய்வது என்பது ரெசிஸ்டன்ஸ் அனாலிசிஸ் கவலை டென்ஷன் என்று மனதின் பக்கம் திரும்பி மனப்போராட்டம் ஆகிறது. செயல் செய்ய ரிமைண்டர் தாட் தரும் மனமே செயல் வேண்டாம் என்று சொல்லி ரெசிஸ்டன்ஸ் செய்கிறதே, மீள என்ன செய்வது ஐயா? இதுலயுமே என்னன்னா, செயலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காருலன்னுதான் இருக்கு. காலையில நீங்க வந்து ஏழையா நீங்க வந்து எழும்புறது வந்து காலையில 6 மணி 7 மணிக்கு எழுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அப்போ எழும்புறதுதான் உங்களுக்கு இயற்கையான ஒரு இதா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நீங்க ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் முன்னையில இருந்து நம்ம 5 மணிக்கு எழும்போம் சொல்லி அலாரம் வச்சீங்கன்னு சொன்னா 5 மணிக்கு கரெக்டா அலாரம் வரும். படுக்கும்போது 5 மணிக்கு எழும்போனே படுத்திருப்போம். நீங்க 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் போது என்ன தோணுதுன்னா, நாளையில இருந்து 5 மணிக்கு எழுப்புவோம், இன்னைக்கு வழக்கம் போல 6 மணிக்கு எழுப்பினா போகணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். இப்ப அதே நேரத்துல நீங்க அன்னைக்கு வந்து ஃப்ளைட்டு காலையில வந்து 6 மணிக்கு ஃப்ளைட்டு, நீங்க 4 மணிக்கே வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும். அப்ப நீங்க வந்து ஏழையா நீங்க எழுப்பணுங்கிற ஒரு ஒரு அவசரத்துல நீங்க படுக்கும் போது 3 மணிக்கே கூட நீங்க எழுப்பணும், அலாரம் அடிச்சாலும் கூட நீங்க ஒரு எந்த விதமான தேக்கம் தான் நீங்க பட இருந்தது கொஞ்சம் பிந்தி கூட தான் பாத்துக்கலாமேங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அது கிடைக்காது. நன்றிங்க. அவரோட கடைசி கேள்விங்க, மனது அப்ரூவல் தந்தால்தான் செயல் நடக்கும் என்பது போல் தோன்றுகிறது, செயல் செய்ய தாட்டை மதிக்காது திங்கிங்கில் செயல் செய்வோம் என்று முடிவு எடுத்தாலும் மனதின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கிறது, மீறினாலும் ஏதோ ஃபோர்ஸ் செய்து செயல் செய்வது போல ஒவ்வொரு முறையும் தோன்றுகிறது, மீள வழி என்ன ஐயா? அதே கேட்பதில் தான் முதல் கேள்விதான் இருக்கு. நீங்க ஒரு ஆர்வத்தை தோன்றும், ஆர்வம் இருந்தா தான், ஆர்வம்ன்றது மனசோட சம்மந்தப்பட்டது. அப்போ மனசு ஒத்துழைச்சா தான் செயல் நடக்கும், வெறும் புத்தி மட்டும் ஒத்துழைச்சா போகாது, மனசும் ஒத்துழைக்கணும். மனசு ஒத்துழைக்கலன்னா புத்தி ஒரு இரண்டு இருக்கும், மன ஒரு இல்லை இருக்கும், அப்படி இப்படின்னு தான் போயிட்டு இருக்கும். அப்ப மனசு ஒத்துழைக்கணும்னா நீங்க அது மேல ஒரு ஆர்வம் வரணும், ஆர்வம் வர்றதுக்கு நீங்க அதுக்கு இந்த வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான். நன்றிங்க. அவ்வளவுதாங்க கேள்விங்க. அங்க எதுவும் கேள்வி? ஐயா, இப்போ நீங்க வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கீங்க, அதே மாதிரி ஒரு ஞான முகாம்னா ஒரு கண்டினியூஸா காலையில 9 to 6 மணி வரைக்கும் கண்டினியூஸா ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்கீங்க. உள்வாங்கிக்கிறேன். ஆனா ஐயா சொன்ன கருத்து வந்து இப்ப யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்படுறாங்க சொல்லும் போது
நான் மறந்துடுறேன் சில விஷயம் மறந்துடுறேன், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, நானும் தனியா இருக்கும்போது ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த டைம்ல சொல்லணும்ன்ற போது டக்குனு மறந்துடுறீங்க சில கருத்துக்கள். நான் சொன்னோம்னா ஆனா அப்புறம் ஐயா வீடியோ பார்த்தோம்னா நீங்க சொல்லியிருப்பீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை நான் சொல்லியிருந்தேன்னா அவங்க அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கோம். அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, ஐயா எப்படி மற்றவங்க சொல்லும் போது எப்படி எல்லா கருத்துக்களும் பிடிச்சது கரெக்டா சொல்றது, அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் தனியா பண்ண முடியும். அதே மாதிரி புக் எழுதிக்கீங்க எல்லா கருத்து போதுமே அப்படியே டாக்டர்னு எந்த வரைக்கும் இருக்கும், அதுக்கு வந்து எப்படிங்க அது புக் எழுதுனா எப்படி ஏதாவது ஏதாவது கொஞ்சம் இந்த எழுதுறதுல கொஞ்சம் நமக்கு பயிற்சி இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எழுதுறது எனக்கு கொஞ்சம் புழக்கம் உண்டு. நம்மளோட எழுத்து புழக்கம் இருக்கிறதுனால எனக்கு அது எப்படி அமைக்கணும்ன்றது எனக்கு ஒரு ஐடியா எனக்கு சிறு சிறு அப்படியே டெவலப் ஆகி வந்துருக்கு. அப்ப அது நீங்க பழக்கம் தான், பழக்கம் தான் சிரிக்கு சிரிக்கு அதே பழகமா தான். அந்த எழுதுறது வந்து சிரிப்பு சிரிப்பு பழகினது தான், பேசுறதுலாம் வந்து பிறகு பழகினது தான். பேசுறதுலாம் சின்ன வயசுல பழகினது இல்லை, பேசுனதும் நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான். அந்த கேட்லாம் இருக்கும் போதுமே கூட அங்கேயுமே நிறைய பேச வேண்டியது வரும். அதுலயுமே நினைச்சதுன்னா சிலர்லாம் இந்த எனக்கு ஆர்கியூமெண்ட் பண்றதுங்கிறது ஒரு வைப்பஸ் கிடையாது. அதனால ரிட்டர்ன் ஆர்குமெண்டா கொடுத்துருவோம் நிறைய பேர், அதனால ஆர்குமெண்ட் எல்லாம் ரொம்ப ஒன்றும் ஓரல் ஆர்குமெண்ட்லாம் நிறைய கிடையாது, ரிட்டர்ன் ஆர்குமெண்டாவே கொடுத்துருவோம். இங்க வந்து நம்ம ப்ராக்டிஸ் இப்ப நான் வந்து இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகுமே கூட முதல்ல எல்லாம் பேசுறது வந்து அதிகபட்சம் பேசுனா 20 நிமிஷம் தான் பேச முடியும். 20 நிமிஷத்துல எல்லா கருத்தையும் நம்ம சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி முடிச்சிருக்கோம். கேள்வி பதிலாக தான் நிறைய இருக்கும். இப்பதான் பிறகு அந்த அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஒரு 1 ஹவர் பேசலாம்ன்ற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ண முடியாது. பேச பேச அப்படியே உங்களுக்கு அந்த பேசணும்னு இருக்குன்னா நீங்க இறங்கி வேண்டியதுதான், இறங்கி நடந்திருக்குன்னா கேள்வி பதில், கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லி தான் ஆகணும். அப்புறம் அப்படியே அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்களா இது பண்ணுங்கன்னா எதை முதல்ல சொல்லணும் இது ரெண்டாவது சொல்லணும்ங்கிறத நீங்க பிளான் இது பண்றாங்கன்னா அதை நோட்ஸ் எடுத்துடலாம், எடுத்துட்டு அதை அதே மாதிரி மனசுல கவலையா இருந்தது சும்மா இருக்கோம், அதுல எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது அந்த கவலையை வந்து ஒரு 20 நிமிஷத்துல அரை மணி நடக்காது, அது ஆட்டோமேட்டிக்கா எந்த டைம் எடுக்குதோ அதுதான் ஃப்ளோ ஆகிட்டு போதுங்கய்யா. இதே அந்த கவலையை வந்துட்டு நெருங்கி அம்மா கிட்டயோ மனைவிட்டோ உங்களை மாதிரி ஞானிகள் கிட்டயோ சொல்லும் போது உடனே 5 நிமிஷத்துல காணாம போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவாயா, அது எப்படி மனசு அது எப்படிங்கிறது மத்தவங்க ஷேர் பண்ணா உடனே அந்த கவலை போயிட்டு மாட்டேங்காது, எப்படி அந்த மனசோட செயல்பாடு எப்படிங்கிறது உங்களுக்கு அப்படி போகுதுன்னு சொல்றீங்களோ. ஆமா எனக்கு அந்த மாதிரி போகுதுங்க, நானா மட்டும்னா அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு போதுங்கய்யா கவலை. அதுக்கு உங்ககிட்ட அனைத்தும் நிறைய டைம் போன் பண்ணி பேசியிருக்கேன், 5 நிமிஷத்துல அதை அப்படியே காரணம் போயிருக்குங்க, அதை பத்தி சிந்தனையே வர மாட்டேங்குது. ஸோ அது எப்படிங்க அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லும் பொழுது நீங்க அதை இன்னொரு வகையில நீங்க அதை ஓட விட்டுறீங்கல்ல, மனசுல ஓட விடுறீங்க, அது எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற மாதிரி கூட உங்களுக்கு கூட ஐடியா கூட வரலாம். சிலது ஏற்றுக்கிடணும்னு செய்யலாம், சில சூழ்நிலை ஏற்றுக்கிடதான் செய்யணும்னாலும் ஏற்றுக்கிடதான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு முடிவும் அது வந்துடும். இல்லை சில இதில் வந்து நம்ம எதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்யத்தான் செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். மனசளவுல மட்டும்தான் ப்ராப்ளம்னா அதை நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, அது அப்படிதான் இருக்கும்னுட்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட முடியும். ஒரு அணு கூறையா எடுத்துக்கலாமையா மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்றது அந்த மாதிரி ஒரு பண்ணோம்னா கவலைகள் குறைவதா அப்படி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாலும் நீங்கள் மனசளவு தான் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பயிற்சி தான், மனசை நீங்கள் எப்படினாலும் அது இருக்கத்தான் செய்யணுட்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது தான் கரெக்ட். அதை நீங்க ஷேர் பண்ணும் பொழுது மனதனுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக ஷேர் பண்றதுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும், அது அவ்வளவு சரியானது. பண்ணலாம், ஷேர் பண்ணிடலாம், ஷேர் பண்ணாமலே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஷேர் பண்றதுனால குறைக்கிறதுன்னு அப்படி முயற்சி பண்ணலாம். கர்மானாலே மோசமானதுன்னு அர்த்தம், நல்லது செய்யறதுமே கர்மா தானே.
நல்லதையும் போக்குறதுனால ஒரு நல்லது கூட நடக்கணும் பெருமை. கர்ம பலன்ங்கிறது நல்லதும் நடக்கும் மோசமாக நடக்கும். ரெண்டாவது தியானத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தம், தியானத்துனாலும் உங்களுக்கு மனசுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நம்ம மனசு நல்லா இருக்கும். ஒரு மோசமான சூழ்நிலையிலுமே நீங்க மனசுல ஒரு அமைதியா இருக்கிறதுக்கு தியானத்தை பயன்படுத்திக்கலாம். அது மனசை சரி பண்ற வேலை தான் அது தியானம். கர்மாங்கிறது உங்க செயல் தான் கர்மாவை சரி பண்ணும். உங்களுக்கு வரக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் சரி பண்ணணும்னா அதை நம்ம ஆகாமிய கர்மானே நம்ம சொல்றோம். கர்மாக்கள் வந்து சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மாங்கிறோம். ஆகாமிய கர்மாங்கிறது இப்போ நம்ம செய்யறது, இப்போ நம்ம செய்யறதுதான் பிற்காலத்தில் நமக்கு வந்து ஏதோ வரையில ரிட்டர்ன் ஆகுது. அப்போ நீங்க நல்லதே செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லதுதான் நடக்கும். அதனால நீங்க உங்களுக்கு மோசமான கர்மாவுமே கூட அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இப்போ செய்யறது கர்மா. நல்லதே நினைச்சு நல்லது கர்மாவே நல்ல செயல்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட மோசமான கர்மா பத்தி கூட கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ மோசமானதெல்லாம் நமக்கு மோசமான நிகழ்ச்சியை கொண்டு வரணுன்றது அவசியம். அந்த மோசமானது கூட இல்லாம கூட போயிடும். அதை தள்ளிப்பை பண்றது ஆற்றல் கூட இப்போ செய்யக்கூடிய கர்மாவில் இருக்கு. ஆனால் நல்லது நமக்கு நல்லது அப்படி விட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன கடமை இருக்கோ அந்த கடமையை வந்து நீங்க மனப்பூர்வமா செய்யணும். உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை, விதிக்கப்பட்ட கடமையை மனப்பூர்வமா மன நிம்மதியோட நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். மோசமானதெல்லாம் அப்புறப்படுத்து. ஐயா வணக்கம். செயல சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவருக்கு அளவுக்கு என்னத்துல ஆர்வம் ஏற்படும், முக்கியத்துவம் தகுந்த மாதிரி ஆர்வம் ஏற்படும். என்ன பண்றாங்கன்னா அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்கு பல வழிகள் வச்சிருக்காங்க. அஃபர்மேஷன், ஆட்டோ செஷன், அப்புறம் இமேஜினேஷன், விஷுவலைசேஷன், ஃபெய்த்து, பிலீஃபு, இப்படி அந்த சீக்ரெட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகள் வந்து இந்த மனசுல சொன்னா மனசு ஆர்வத்தை கொடுத்துரும். அந்த ஆர்வம் செயலை சிறப்பா செஞ்சிடும். அந்த செயல் வந்து வெற்றியை கொடுத்துரும். அந்த ஒவ்வொரு கான்செப்ட் த்ரௌட் வேர்ல்டு எந்த புக் எடுத்தாலும் செலுத்தப்பட்ட இந்த கான்செப்ட் கொடுக்குறாங்க. அப்ப மனசுல வந்து அடுத்த வேலை செய்யறதா நினைச்சு அடுத்த நெருவா இல்லை ஒண்ணு நம்ம மகத்தை கண்டுதான் விட்டுட்டோம்னா நமக்கு ஆர்வம் வேணும். ஆனா அந்த ஆர்வத்தை கொடுத்ததற்கு இவ்வளவு வழிகளை பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்க வந்து செயலுக்காக நீங்க அந்த மாதிரி பண்ணலாம், பண்றது தப்பு இல்ல. செயலுக்காக பண்ணுங்க, உங்களை சரி பண்றதுக்காக ஒண்ணு பண்ணுங்க. உங்களை சரி பண்றதுக்காக தான் அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க, அதை விட்டுருங்க அவ்வளவுதான். இதை நீங்க பண்ணுங்க. நான் ரொம்ப போட்டு போராடிட்டு இருந்தாலும் வேண்டாம், ஓரளவு ஒரு மாதிரியத்தான் பண்ணா போவேன். ஏன்னா இப்ப அவங்க வந்து நீங்க அதுக்கு ரொம்ப பெரிய அளவுல நிறைய விஷயங்கள்லாம் தலையெழுத்திக்கு வச்சுட்டு அவ்வளவு தூரம் கஷ்டம் சொல்லணும்னு சிறப்பானுங்கன்னா உங்க கடமையே செய்யற மாதிரி இருந்தாலுமே கடமையே கூட நீங்க கடமையை செஞ்சாலே உங்க எங்க கூட்டிட்டு போனோமோ நல்ல இடத்துக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அதனால அதுக்காக நம்ம கடமை செய்யறதுன்னா நம்ம கை கண்ணு கெட்டுறதுதான் நம்ம செய்ய முடியும். கண்ணு கெட்டுறதுலதான் நம்ம கடமையை கட்டம் செய்ய முடியும். கண்ணு கெட்டாததுலாம் நம்ம கடமையை நம்ம செய்ய முடியாது. கண்ணு கெட்டக்கூடிய பகுதிகளில் நீங்க நல்லா நடந்தாலேயே கண்ணு கெட்டாத பகுதியில கூட நல்ல நிலைக்கு நீங்க போற அளவுக்கு கூட வரும். உங்களை கொண்டு வந்து சேரும். எனக்கு புற உலகத்துல வந்து செயல்படுறத பத்தி ஒரு கேள்வி. நம்ம புற உலகத்துல செயல்படும் போது ஒருத்தர் வந்து கம்மியா செயல்படுறாங்க, ஒருத்தர் அதிகமா செயல்படுறாங்க. அப்போ அவங்கள மோட்டிவேட் பண்றதுங்கிறது புற உலகத்துல செயல்படும் போது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு அளவுகள் இருக்கும். ஒருத்தருக்கு கம்மியா இருக்கலாம், ஒருத்தருக்கு அதிகமா இருக்கலாம். ஆனா அதை ட்ரை பண்றது வந்து என்னது, இப்ப கடைசியில எல்லாரும் கடைசியில பார்த்தா நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்றோம். அப்போ எவ்வளவு தூரம் போகணும் இல்ல எவ்வளவு கம்மியா போகணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கு வேரியேஷன் இருந்தாலும் என்னத்துக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் திருப்பி மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் திருப்பி பண்ணும் போது இந்த புற உலகத்துக்குமே வந்து தூண்டுகோல் வந்து அப்ப வந்து நம்ம மனசு நிம்மதியா இருக்கிறதுக்காக பண்றோம். அது என்ன என்ன யா பேசுறது? அப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு புற உலகத்துல செயல்படுறதுக்கு? அதாவது மன நிம்மதிக்காக நம்ம அதை மோட்டிவேட் பண்ணா சரியில்லை, செயலுக்காக மோட்டிவேட் பண்ணலாம். அந்த செயலுக்கான காரணமே இல்லையா? இப்ப நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஆட்டோலையும் போகலாம், இல்ல ஒரு கார்லயும் போகலாம் அப்படின்றப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு தேவை வந்து எனக்கு கார்ல போனா கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு அந்த கம்ஃபர்டபுள் வந்து ஒருத்தருக்கு வந்து கார்ல போகலாம், நடந்த போகலாம், இல்ல எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அப்போ அந்த ஒவ்வொருத்தருக்கான அந்த தேவையே வந்து அப்போ எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்றதுக்கான. இப்ப திருப்பி திருப்பி எல்லாரும் சுத்தி போனா ஒரு ஒரு இதுவா சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருந்தாங்க, அவர்கிட்ட போய் இணைய இப்படி சுகத்தனமா இருக்கு அப்படின்னு கேட்டா
இல்ல என்ன என்ன பண்ண போறேன் நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு இல்ல நீ சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு அப்படின்னு கடைசியில எல்லாம் அவரு கடைசியில திருப்பி சம்பா அதே மாதிரிதான் பண்ண போறாரு. அப்போ எது வந்து புற உலகத்துக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உந்துகோலா இல்ல தூண்டுகோலா மோட்டிவேஷன் எது இருக்கு, ஆனா எதுனால அப்படி பண்ணிட்டே இருக்கும் நம்ம. அப்போ செயல் செயல் அப்படின்னு சொல்ற அந்த செயல் வந்து என்ன செயல், இப்ப செயல்லாம் கடைசியில் திருப்பி வந்து கடைசியில எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்படிதான் அப்படின்னு ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி போது அந்த செயலுக்கான அவசியம் இருக்கா, இல்ல அந்த செயல் அப்படியே விட்டுடறனா சோம்பேறித்தனம் ஆயிடுமா? இப்போ எல்லாத்தையுமே செஞ்சா கடைசியில மன நிம்மதிக்கு ஆசைனாலும் இப்ப நீங்க மன நிம்மதியை அடைஞ்ச பிறகு நீங்க செயல் பண்ணணும்னு தான் நம்ம சொல்றோம். மன நிம்மதி அடைஞ்சாலும் செய்ய வேண்டிய செயல்கள் அது நீங்க கடமைங்கிற மாதிரி செய்ய வேண்டிய செயல்கள் தெரியாது இல்ல, அதான் அவங்க கடமையை வச்சுக்கிட்டா கூட போகுது. இப்ப நமக்கு வந்து நேச்சுரலாவே உங்களுக்கு ஒரு கடமை இருக்குதுன்னு செய்யுது. கடமை இருந்தா நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது நீங்க செஞ்சா போதும். சப்போஸ் இப்ப வந்து சிலவங்க அடுத்தவங்க நல்லா சரி வேலை செய்யல நாம மட்டும்தான் செய்யறோம்னு சொல்லிட்டோம்னா அந்த மாதிரி கம்பாரிசன் நடந்துற அவசியம் அவர் செஞ்சாலும் செய்யலாம் 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 நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்வோங்கிற மாதிரி நம்ம அதை நம்ம செய்யலாம் செய்யணும். நெட் ரிசல்ட் வந்து மன நிம்மதிக்காக தான் செய்யறதுங்கிற மாதிரிதான் வருது. பட் இருந்தாலும் கூட நம்ம அதை இது பண்ணணும்னு அவசியம் மனசிய நிம்மதி இல்லைனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி வந்து செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் நம்ம என்ன செய்யணும்னு போது அப்ப அது வந்து தியானமா போயிடும். செய்ய வேண்டிய செயலும் நாமும் ஒன்றாயிருக்கும் செயலாவே மாறி நம்ம செயல்படுறதுங்கிறது செய்ய வேண்டிய செயலோட செயலா நம்ம செயல் பயணம் கொடுக்கலாம். எதுக்காக கேக்குறேன் இந்த கேள்வி, செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல எதுக்காக இது செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓடிட்டே இருக்கும், எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கும், எதையும் நோக்கி ஓடவே தேவை அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல அது அவசியமே கிடையாது திருப்பி அங்கேதான் வரும்போது இந்த மாதிரி பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கறதே ஒரு கேள்வி திருப்பி வரும்போது அதுக்காக தான் ஏன் கேட்கிறேன். செயல்ங்கும்போது எதுன்னா பிசிக்கல் கம்ஃபர்ட்டுக்காக நம்ம செயல்படலாம், சைக்கலாஜிக்கல் கம்ஃபர்ட்டுக்காக செல்வோம். அந்த பிசிக்கல் கம்ஃபர்ட் தான் பிசிக்கல் கம்ஃபர்ட் நம்ம வேணதுன்னு அது லிமிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அது அது உடனே அது அது வந்து நம்ம வந்து மாடரேட்டா வச்சுக்க வேண்டியதான். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் வேண்டாம் ரொம்ப லோவாகவும் வேண்டாம், மாடரேட்டா வச்சுக்கிட்டு நம்ம அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்ல இந்த ஒரு தருணத்தை சந்திச்சிருப்பாங்க. அதாவது என்னங்க ஒரு ஒரு மல்டி டாஸ்கிங் மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், அஞ்சு பேர் வந்து அஞ்சு வேலையை ரொம்ப முக்கியமான வேலை இதை செய்யாத செய்ய மனைவி வந்து சொல்லுவாங்க அம்மா வந்து சொல்லுவாங்க அப்பா இல்ல எல்லாரும் ஒரு ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது முக்கியமான வேலைகள் ஒரு அஞ்சு வேலைகள் வந்து நம்ம செய்யணும்ன்ற போது நம்ம எது செய்யணும்னு தெரியாம அப்படியே முடிச்சுட்டு போவோம். நம்ம ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை தடுக்கிற மாதிரி இன்னொரு வேலை வந்துட்டே இருக்கும் அப்படின்ற போது ஒரு தருணத்துல நம்ம வந்து டயர்ட் ஆயிடுவோம் யார் சரியா டயர்ட் அப்பா என்ன எத்தனை வேலை எடுத்து இந்த டைம் இப்படி பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஒரு அமைதியா ஒரு அரை மணி நேரம் எடுத்தா போதும்டான்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஒரு அமைதியா எந்த போன் கால் எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு அரை மணி நேரம் கம்முன்னு அப்படியே இருந்தோம்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஆனா அதே இடத்துல உட்காந்துட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் அந்த வேலை போனாப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கும்போது டிராபிக் கொஞ்சம் ஒழுங்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் அமைதியை பத்தி இருக்கும்னா ஒரு அமைதியான இடத்துல அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தோம்னா கொஞ்சம் ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது எதை செய்யறது எதை இது பண்றதுன்னு கூட வந்து மனசு வந்து கொஞ்சம் மனசுதான் முடிவு எடுக்கணும், மனசு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைன்னா ஒரு பிசிக்கல் ஓய்வு மாதிரி எடுத்துக்கணும் பிசிக்கல் ஓய்வு. அதே மாதிரி இந்த கருத்து முரண்பாடு எப்படி ஷார்ட் அவுட் பண்றது, நம்ம ஒரு கருத்து சொல்றோம் மற்றவங்க வந்து அவங்களோட கருத்து சொல்றாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது கரெக்ட்ன்ற மாதிரி போடுது நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியல நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம ஒரு கருத்து இல்லன்னா சிலதுகள்லாம் வந்து கொஞ்ச நேரம் பிடிவாதமா இருப்பாங்க அவங்க அந்த கருத்தை அவங்களே கூட மறந்துடுவாங்க
அதனால சில நேரங்கள் வெயிட்டிங்ல போட்டா சில நேரங்கள்ல பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கூட போயிடும். அதே மாதிரி நீங்க நிறைய நேரத்துல யோசிச்சிருப்போம், நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம அகவிடுதலை அடைஞ்சாலுமே அந்த இன்ப நாட்டம் வந்துட்டேதான் இருக்கும். அது நம்ம வந்து என்னதான் அகவிடுதலை இருந்தாலும் அந்த இன்ப நாட்டம் அந்த மனசு வந்து இன்பத்து நாடிதான் போய்கிட்டே இருக்கு. அதை எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா? அது விடாம நினைச்சு கூப்பிட்டு மறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு உடலெல்லாம் வருத்தி மனசை வருத்தி நம்மளை ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறமா ஞானம் அடையலாம். எதையுமே ஒண்ணாதபடி ஞானம் அடைஞ்சிட்டு பிள்ளைகளை நீங்க உங்களை ரெகுலேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நம்ம ஜாடர் வந்து என்னன்னா எந்த இதுவும் வருத்த வேண்டிய நீங்க எல்லாத்தையும் திக்கீழே போட்டுருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே போட வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க மல்ல மைய மல்ல மல்ல உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். அதனால இப்ப நாட்டத்தை பத்தி எல்லாம் ஒரு பண்ண வேண்டியதுல நம்ம நம்மளை நல்லா வச்சுக்கிட்டோம்ன்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் வேண்டியதுல நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் நினைக்க வேண்டியது. மனசு வந்து மேலையும் போலாம் கீழையும் வரலாம். அது எப்படி இருந்தாலும் அது இயற்கையிட்டே எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாயினா எல்லாருமே வந்து நம்ம ஒரு எல்லா விதமான பிளஸ் அண்ட் மைனஸோட சேர்ந்துதான் நம்ம வந்து மனசு இருக்குது. அப்ப அந்த நிலையை வச்சுக்கிட்டு அதை மனசை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்னால அந்த மனசனுடைய நிறைய இயல்புகள் ஏதாவது பழக்க வழக்கங்கள் அதனுடைய என்ஜாய்மெண்ட்ஸ் அது எல்லாமே அது உள்ள இருந்துட்டுதான் இருக்கும். அப்ப அந்த இயல்பு அளவுல நமக்கு மாற்றம் வரணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கவும் செய்யும். அதனால நம்ம ஞானம் அடைஞ்ச அன்னைக்கே நாம வந்து ஒரு புத்தனாவே மாறி எல்லாமே நல்லா இருக்கணும்னு புத்தர் வந்து என்னெல்லாமோ ஒரு ஹட்டல்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாரு. அதனால அந்த மாதிரி இதுலாம் வரணும்னு எதிர்பார்க்க அவசியம் இல்லை. ஆனா அதே நேரத்துல நம்ம அடைஞ்சதுதான் ஞானம். இதைத்தான் சொல்றதுதான் எல்லாரும் என்ன ரொம்ப பாடுபட்டு வருவாங்க பட்டுறாங்க. நம்ம அவ்வளவு பாடுகள் பட்டதுக்கு பிறகுதான் நம்ம இது பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. அதனால அந்த மாதிரி வந்தோம்னா நீங்க வந்து ஞானம் அடையும் பொழுதே நீங்க ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படிதான் மாறிடுவீங்க. ஆனா அது எல்லாருக்கும் அது வேணுங்கிறது அப்படி மாறினாதான் ஞானம்னு அர்த்தம். மாறாமலேயே நீங்க ஞானிலாம் ஞானம்ங்கிறத நீங்க உறுதிப்படுத்தலாம். இப்ப வாழ்க்கையை நீங்க அப்படி மென்மையாவே ஏற்றுவிடுங்க மெல்ல மெல்ல அதுவுமே பக்குவம் ஆயிடும். டைம் எடுக்கட்டும் ஆனால் ஒன்று பக்கம் இப்போ நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் புதுசுல ஞானிகள் சொல்றாங்க நீங்க வந்து கடவுள் பேரை வந்து ஜபம் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு லீட் பண்ணும் எல்லாமே கடவுளோட செயல் தான். அதனால நீங்க அவங்ககிட்ட அவங்க பேரை வந்து சொல்லும்போது வந்து அது தெரிஞ்சு கிடைப்பாங்க. இப்போ இது வந்து நம்ம மனையக்கத்தை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குமா இல்ல மனசு எப்படினாலும் போகட்டும் அது இருக்கு நம்ம ரொம்ப கஷ்டம் வரும்போது இந்த நாம நீங்க வந்து செயல்களை நீங்க செய்யணும். நாம ஜபம் பண்றதுனால மன கஷ்டம் நீங்க சொல்றீங்களா உண்மையான ஒரு பிரச்சனையில இருந்து பிரச்சனை தீர்வு பண்றது வந்து உங்களால முடிஞ்சதுதான் நீங்க செய்ய முடியும். உங்களை மீறின பிரச்சனைகளா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க பிரார்த்தனை பண்றதுனால உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்றதுக்கு யாரோ இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கிடைக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நீங்க செய்ய வேண்டியதுல செய்யணும். நீங்க செஞ்சு செயல் மூலமா தான் பிரச்சனையை சீர்க்க முடியும். வெறுமையாக பிரார்த்தனையே பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கேன் அவரே பார்த்து பார்த்துக்கெல்லாம் தர முடியாது. நீங்க தான் செயல்படணும். நீங்க என்ன செயல்படணுமோ அதை செயல்படுங்க. பிரார்த்தனை கூட பண்ணிடுங்க தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து பிரார்த்தனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனைக்கு எதிராகலாம் நம்ம பேசல. பிரார்த்தனை பண்ணிடுங்க அது தப்பு ஒன்றும் இல்லை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நீங்க எல்லா காரியங்களையும் பண்ணுங்க. உங்களாலும் அதுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த செயலுமே இல்லாமல் உட்காந்துடாதுங்க. நீங்க முடிஞ்ச அளவுல நீங்க செயல்படுங்க. உங்க கடமை எடுத்து செயல்படுங்க. மனசு அளவுல வந்து மனசை சரியா வச்சு இடதுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து அங்க நீங்க யாருமே உதவி யாருமே உதவி பண்ணக்கூடாது. நீங்களும் உதவி பண்ணக்கூடாது யாருமே உதவி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நீங்க உதவி பண்றவங்கள தான் ரினியூவல் ஆகுது. அதனால ரினியூவல் பண்ணாம விட்டுட்டோம்னாலே மனசு சரியா இருக்கும்.
வந்திருக்கோம் அனைவருக்கும் நன்றி. வாரம் வாரம் வந்து இந்த இடத்துல நம்ம சத்சங்க இருக்கும். ஐயா வந்து அடுத்த வாரத்துலேருந்து சேர்மன்ஷிப் ஆகிறாங்க, அதனால வந்து ஐயா வருவாங்க அப்பப்ப. இருந்தாலும் வந்து நம்ம சத்சங்கலையும் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நம்ம யூடியூப் மாதிரி ஏதாவது ஒரு இல்லாட்டி வேறு ஏதாவது ஜூமில் இது பண்ணியிருக்கோம், ஜூம் மாதிரி ஏதாவது நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியுமான்றது நாங்கள் டெக்னிக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். அங்கேயிருந்து வந்து இது பதிவு இருக்கும், ஐயா அங்கேருந்து கேள்வி பதிவு சேலத்துலேருந்து நடத்துகிறோம்.